அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பற்றி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தழுதாலை அப்படிங்கிற ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வாத சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்குமே வந்து ஒரு நல்ல மூலிகைன்னு சொல்லலாம் இது வந்து இலைவேர் ஆகியவை வந்து நம்ம மூலிகை பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் மூட்டுவலி சொறி சிறங்கு மாந்தம் இது போன்ற நோய்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மூலிகை இதை வந்து திருக்கடுகு சுக்கு மிளகு திப்பிலி அது கூட சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு வயசுக்கு தகுந்த மாதிரி முழங்காலில் வந்தோம் அப்படின்னா இல்லை சாப்பிட்டு வந்தோம்னாலோ வந்து பார்த்திங்கன்னா மூட்டை வலி சரியாகும் இது இல்லாமல் நம்ம ஒரு வாத சம்மந்தப்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சினோம் அப்படின்னா இது கூட வந்து இந்த தழுதலை இலை கூட சேர்த்து இன்னும் சில மூலிகைலாம் போட்டு எண்ணெய் காய்ச்சினோம் அப்படின்னா வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை எல்லாமே குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த தழுதலைக்கு இருக்குது இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு மூலிகை குளியில் குளிக்கிறோம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த தழுதலை இலை கூட நொச்சி இலை ஆடாதடை இந்த மாதிரி துளசி இந்த மாதிரி இலைகள்லாம் சேர்த்து நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம மூலிகை குழியில் போடுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி குளிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காய்ச்சல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக சரியாகும் ஏன்னா இதை வந்து மூலிகை குளியல் அப்படிங்கிறதுனால நம்ம இலைகளில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்னோடய எல்லாம் இறங்கி இது பொழுது நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து இம்மீடியட்டாக கிடைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மொழிகைக்கு இருக்குது இது இல்லாமல் நம்ம வந்து காய்ச்சல் அந்த மாதிரி எதாவது வந்துச்சு அப்படின்னா காலை மாலை மதிய இரவு மூணு வேலை இந்த சா இந்த இலை ச சாறு புழிஞ்சி எடுத்து வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகள் கூட்டி குறைச்சி கொடுத்தோம் அப்படின்னா இந்த காய்ச்சல் வந்து உடனடியாக சரியாகும் அதே போல் ஒரு வலி இருக்குது கட்டி இருக்குது அப்படின்னா அந்த இலையை வந்து ஆலிவ் ஆயிலில் வந்து வதக்கி எடுத்து பத்து போட்டோம்னா உடனடியாக சரியாக போயிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீக்கக்கூடிய மூலிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தழுதாள இலை அப்படின்னு வந்து சொன்னோம் பார்த்தீங்க அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியுமா அப்படின்றது தெரியல ஏன்னா வந்து இந்த தழுதாள இலையை வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்திகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வந்து ஒரு மூலிகையாக இருக்கும் இது வேலையோரங்களில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை கண்டிப்பாக அதை எல்லாேருமே பயன்படுத்துங்க பயன்படுத்தி பார்த்திங்க அப்படின்னால உங்களுக்கு ரிசல்ட்டு என்னங்கிறது தெரியும் ஸோ அடுத்தடுத்த மூலிகளை பதிவு செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்